வெல்கம் பேக் நான் உங்கள் கருணாகரன் டெய்லி நம்ம வெர்பல் ரீசனிங் நான் வெர்பல் ரீசனிங் அரித்மெட்டிக் ரீசனிங் சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் நீங்களும் அதை பார்த்துட்டு நான் கேட்குற கொஷின்ஸ்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் பட் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸ்போஷர் ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்புகள் கிடைத்தும் நம்ம கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கல ஒரு ரயில்வேல வேலை கிடைக்க மாட்டுது ஒரு பேங்க்கில் வேலை கிடைக்க மாட்டுது அப்படின்னா நாம் கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கல்கிறது தான் அர்த்தம் நாங்கள் டிகிரி படிக்கிறப்போ நைன்டீன் நைன்டி த்ரீஸ்லாம் எந்த மீடியாவும் கிடையாது செல்ஃபோன் கிடையாது டிவி கிடையாது கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரே விஷயம் லைப்ரரியை தான் நாங்கள் நம்பியிருப்போம் லைப்ரரியில் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் தேடவே முடியாது இருக்கிற முப்பது புக்கையும் எல்லோரும் எடுத்துகிட்டு போய் காலையிலே உட்காந்துருவாங்க ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும் யாராவது புக்கை வைப்பாங்களான்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரன்ஸ் புக்கை எடுத்து படிக்கிறதுக்காக அப்பையும் இந்த மாடல் கொஷின்ஸ்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருந்தார்கள் ஆனால் அப்போ நாங்களே படித்து புரிஞ்சுக்கிட்டு இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண ஆரம்பித்தோம் நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க படித்து பார்ப்போம் ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஒன்று அடுத்த பேஜுக்கு போய்டும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் பக்கா கவர்மெண்ட் ஜாபில் போய் நம்ம செட்டில் ஆகணும் அதுக்கு நாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாக வேண்டும் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஜாப் ஆஸ் எ டீச்சராக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல்ஸ்லேயும் பசங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் மாதிரி ஒரு அல்ஃபெட் அனாலஜிலாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஏன்னா இன்கேஸ் அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் பசங்க எப்பயாவது போர் அடிக்குதுன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸ் விளாடுங்க இந்த மாதிரி லெட்டர்ஸை மாற்றி போட்டு இன்னொரு லெட்டர் கொடுத்துட்டு இதோடைய ஈக்குவன் லெட்டர் என்னென்னு கண்டுபிடினு சொல்லிட்டு இந்த மாதிரி கேம்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்யூச்சருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைன் கம்மிங் பேக் டு அல்ஃபபெட் அனோலாஜி how to find the answers ratiosலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க mathematics மாதிரி this letter this word is ratio is to this word in the ரெண்டு equivalent similarly இந்த மாதிரி one கண்டுபிடிங்க அப்படி சொல்லிருக்காங்க எப்போதுமே இந்த மாதிரி alphabet ஒரு பத்து கொஷின் கேட்குறான்னு வெச்சுக்கங்க பெஸ்ட் உங்களுக்கு ரஃப் பேப்பரில் நீங்கள் என்ன பண்ணிடுங்கனா எழுதி நம்பர் போட்டுருங்க ஜஸ்ட் ஒரு ஒரு செகண்ட்ல எழுதி நம்பர் போட்டுருவீங்க நம்பரை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்பர் ஒன் இங்கே பாருங்கள் கே எம் எஃப் கே இது இருக்குது லெவன்த்து லெட்டர் கே எம் எம் தேர்ட்டீன்த் லெட்டரு எஃப் 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 சிக்ஸ்த்து லெட்டர் அடுத்தது எல் கண்டுபிடிக்க போகிறேன் எல் வந்து பன்னெண்டாவது லெட்டரு என் பன்னெண்டாவது லெட்டரு அப்புறம் மீண்டும் எல் போட்டிருக்காங்க எல் அகெயின் பன்னெண்டாவது லெட்டரு அப்புறம் ஹெச் போட்டிருக்காங்க ஹெச் வந்து எட்டாவது லெட்டரு ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதான்னு பார்க்குறேன் இதில் பதினொன்று பன்னெண்டாம் மாதிரி இருக்குது பதிமூணு பன்னெண்டாம் மாதிரி இருக்குது ஆறு எட்டாம் மாதிரி இருக்குது அப்போ இதுக்குள்ளார ஏதாவது கார்லேஷன் இருக்குதான்னு செக் பண்ணணும் இதுக்குள்ளார ஏதாவது ஒற்றுமை இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் இது லெவன்த்து லெட்டர் இது தேர்டீன்த் லெட்டர் இது சிக்ஸ்த்து லெட்டர் இது பன்னெண்டு இதுவும் பன்னெண்டு இதுவும் எட்டு பதினொன்று கூட ஒன்றை கூட்டினா பன்னெண்டு வர வாய்ப்பு இருக்குது பதிமூணு கூட ஒன்றை கூட்டினீங்கன்னா பன்னெண்டு வருமா வராது அப்போ என்ன சார் செஞ்சுருப்பாங்க மைனஸ் பண்ணியிருப்பாங்க பதிமூணு மைனஸ் ஒன்று பன்னெண்டு அப்போ மைனஸ் பண்ணால் இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆறு கூட ஒன்றை கூட்டினாலும் வராது மைனஸ் பண்ணாலும் வராது ஆனால் ரெண்டை கூடீங்கன்னா எட்டு வரும் அப்போ இங்கே என்ன சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஆறு கூட ப்ளஸ் ஒன் லெட்டரு அதுக்கப்புறம் ஆறு கூட எம் கூட மைனஸ் ஒன் லெட்டரு சிக்ஸு கூட ப்ளஸ் டூ லெட்டர் இதான் ஃபார்முலா இங்கே ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ஆறுடைய நம்பர் பாருங்கள் ஆறுடைய நம்பர் பதினெட்டு அப்போ பதினெட்டு ப்ளஸ் ஒன்று பத்தொம்போதாவது லெட்டரை நீ கண்டுபிடிச்சாகணும் அதேமாதிரி எம்டைய ஆன்சர் பாருங்கள் எம் நம்பர் பதிமூணு பதிமூணு மைனஸ் ஒன்று பன்னெண்டாவது லெட்ரு கண்டுபிடிச்சாகணும் அதே மாதிரி எஸ் நம்பர் பாருங்கள் பத்தொம்போது பத்தொம்போது ப்ளஸ் ரெண்டு இருபத்தி ஒன்றாவது லெட்ரு கண்டுபிடிச்சாகணும் அப்போ நம்ம டேபிளில் பாருங்கள் பத்தொம்போதாவது லெட்டர் என்னான்னு சொல்லிட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது அதுக்கு அடுத்தது பன்னெண்டாவது லெட்டர் பாருங்கள் பன்னெண்டு வந்து எல்ன்னு இருக்குது அதுக்கடுத்தது இருபத்தி ஒன்றாவது லெட்டர் பாருங்கள் இருபத்தி ஒன்றாவது லெட்டர் யூன்னு இருக்குது அப்போது இதோடைய சரியான ஆன்சர் எஸ் எல் யூ ரைட் இங்கே வாங்க எஃப்ஐஎல்எம் எஃப்ஓடைய நம்பர் பாருங்கள் எஃப்ஓட நம்பர் ஆறு ஐயோடைய நம்பர் ஐயோடைய நம்பர் ஒன்பது எல்லோடைய நம்பர் எல்லோடைய நம்பர் பன்னெண்டு எம்முடைய நம்பர் பதிமூணு ஏவுடைய நம்பர் ஒன்று ஏ ஏவுடைய நம்பர் ஒன்று டிவுடைய நம்பர் நாலு ஜி ஓடைய நம்பர் ஏழு ஹெச்ஓடைய நம்பர் எட்டு இங்கே பாருங்கள் ஆறுலேருந்து ஒன்றாயிருக்குது ஒம்பதுலேருந்து நாலாயிருக்குது பன்னெண்டுலேருந்து ஏழாயிருக்குது பதிமூணுலேருந்து எட்டாயிருக்குது க்ளீனாக தெரியுது பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைனஸ் ஃபைவ் ஃபஸ்ட் லெட்டர்லேருந்தோ மைனஸ் ஃபைவ் செகண்ட் நம்பர்லேருந்தோ மைனஸ் ஃபைவ் தேர்ட் நம்பர்லேருந்தோ மைனஸ் ஃபைவ் ஃபோர்த்து நம்பர்லேருந்து மைனஸ் ஃபைவ் எல்லாத்துலேயும் அஞ்சு மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபைன் அப்போ எம்முடைய நம்பர் சொல்லுங்கள் பார்ப்போம் எம்மோட நம்பர் பதிமூணு எம்மோட நம்பர் பதிமூணு ஐயோட நம்பர் ஒன்பது ஐயோட நம்பர் ஒன்பது எல்லோட நம்பர் எல்லோடைய நம்பர் பன்னெண்டு கே கேவோடைய நம்பர் கேவோட நம்பர் பதினொன்று எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபைவை மைனஸ் பண்ணணும் அஞ்சு மைனஸ் பண்ணணும் அப்போ பதிமூணு அஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு எட்டு ஒன்பதில் அஞ்சு போச்சுன்னா நாலு பன்னெண்டு அஞ்சு போச்சுன்னா ஏழு பதினொன்று அஞ்சு போச்சுன்னா ஆறு அப்போ எட்டாவது எழுத்து என்னன்னு பாருங்கள் எட்டாவது எழுத்து எச் நாலாவது எழுத்து என்னன்னு பாருங்கள் நாலு 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 டி ஏழாவது எழுத்து என்னன்னு பாருங்கள் ஜி ஆறாவது எழுத்து என்னன்னு பாருங்கள் ஆறு வந்து எஃப் அப்போ இதோட ஆன்சர் ஹெச்டிஜிஎஃப் அப்போது இங்கே அடிஷன் ஒன் சப்ராக்ஷன் ஒன் ப்ளஸ் டூ இங்கே எல்லாமே ஒரே நம்பர் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் அஞ்சு பேக்கில் போயிருக்காங்க நெக்ஸ்ட் இங்கே வாங்க கேசிஏசி சிஏசிகே அப்போது நம்பர் அடிஷன் நம்பர் சப்ராக்ஷனை தாண்டி வேறு விதமாலாம் யோசனை பண்ணுவாங்க இந்த ஆல்பேட் எனலாஜியில் நீங்கள் இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர்லாம் போட்டு பார்த்துட்டு இதுலேயும் ஒன் டூ த்ரீ ஃபோர்லாம் போட்டு பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேம் நடந்திருக்கும் இங்கே கே உடைய நம்பர் என்னென்னு பாருங்கள் கே ஓட நம்பர் லெவன் சி உடைய நம்பர் பாருங்கள் த்ரீ ஏவுடைய நம்பர் பாருங்கள் ஒன் அகெயின் சியோட நம்பர் த்ரீ இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு அகெயின் த்ரீ அகெயின் ஒன் அகெயின் த்ரீ லெவன் தெரியுதா உங்களுக்கு அப்படியே உல்டாவது பாருங்கள் லெவன் த்ரீ ஒன் த்ரீ த்ரீ ஒன் த்ரீ லெவன் இந்த வார்த்தையை அப்படியே உல்ட்டா பண்ணிட்டாங்க அப்போ நீங்கள் எதுவுமே நம்பர்லாம் எதுவும் போட வேணாம் இதை அப்படியே உல்டா பண்ணி எழுதுனா போதும் ஃபஸ்ட்டு எஃப் எழுதுங்க கேப்ஸ்னால் கேப்ஸ் போட்டுக்கணும் எஃப் போட்டுங்க அப்புறம் ஸ்மால் எம்மு அப்புறம் ஜி அப்புறம் எக்ஸ் அப்படியே உல்டா வந்த நம்பர்ஸ் அப்படியே உல்டா இதில் அடிஷனும் கிடையாது சப்ராக்ஷனும் கிடையாது அடுத்து இங்கே வரேன் பியூசிகேஇடி இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு இருக்குது அப்படின்னா ஒரு எழுத்துக்கு ரெண்டு எழுத்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தம் ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சாகணும் இங்கே பாருங்கள் பக்கெட் பக்கெட்டோட நம்பர் வந்து ரெண்டு பக்கெட்டோட நம்பர் ரெண்டு அதுக்கடுத்து தங்க போகிறேன் ஏசி ஏசியோட நம்பர் ஒன் த்ரீ ஒன் த்ரீ என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா அவங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு பதில் ரெண்டாம் நம்பருக்கு முன்னாடி இருக்கிற ஒன்றையும் ரெண்டாம் நம்பருக்கு பக்கத்தில் இருக்கிற மூணையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பிக்கு முன்னாடி ஆளையும் பிக்கு பின்னாடி ஆளையும் யூஸ் பண்ணுறேன் அதனால தான் டபுள் எழுத்து வந்துருக்குது அடுத்து யூ பாருங்கள் யூ 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 இருபத்தொன்று இருபத்தொன்று ஆனால் இங்கே இருக்கிறது பாருங்கள் டிவி டிவி வந்து இருபது இருபத்தி ரெண்டு அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு தான் இருபத்தொன்னுடைய முன்னாடி எழுத்து இருபது இருபத்தொன்னு அடுத்து எழுத்து இருபத்தி ரெண்டு அப்போ யூக்கு முன்னாடி எழுத்தையும் பின்னாடி எழுத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணாவது செக் பண்ணணும் ஒன்றை மட்டும் செக் பண்ணிவிட்டு முடிவு பண்ணுறக்கூடாது சில சமயத்தில் இங்கே மாற்றி கூட யூஸ் பண்ணுவாங்க இருபத்தி ரெண்டு இருபதுன்னு கூட யூஸ் பண்ணுவாங்க அதனால் ஒரு ரெண்டு மூணு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆன்சர் லாஸ்ட்டாக ஒன்று வாட்டி எழுத்து செக் பண்ணிக்கிறேன் சியை செக் பண்ணிக்கிறேன் சியோடைய நம்பர் என்னாது எனக்கு மூணு சியோட நம்பர் மூணு இப்போ மூணுக்கு முன்னாடி ரெண்டு நாலு வந்திருக்கா பாருங்க கரெக்டு பி ரெண்டு டி நாலு பி ரெண்டு டி நாலு அப்போ சிக்கு முன்னாடி எழுத்தியும் பின்னாடி எழுத்தியும் அப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி லெட்டர் பேக் லெட்டர் யூக்கு முன்னாடி லெட்டர் பேக் லெட்டர் சியோட முன்னாடி லெட்டர் பேக் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க சரி ஃபைன் இப்போ நம்ம ஆரம்பிப்போம் பியோட முன்னாடி லெட்டர் பின்னாடி லெட்டர் அப்படியே பார்த்து சொல்ல வேண்டியதுதான் தான் ஓட முன்னாடி லெட்டர் பின்னாடி லெட்டர் அப்போ ஏசி ஏவும் சியும் பி ய ஓவோடைய முன்னாடி லெட்டர் பின்னாடி லெட்டர் ஓவோட முன்னாடி பின்னாடி என்பி அப்புறம் என்னோட முன்னாடி லெட்டர் பின்னாடி லெட்டர் எம்ஓ எம்ஓ அதுக்கு அடுத்தது யூவோட முன்னாடி லெட்டர் பின்னாடி லெட்டர் இங்கேயே இருக்குது யூவோட முன்னாடி லெட்டர் பின்னாடி லெட்டர் வேணும்னு நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் யூவோட முன்னாடி லெட்டர் பின்னாடி லெட்டர் டிவி அப்புறம் எஸ்ஸோட முன்னாடி லெட்டர் பின்னாடி லெட்டர் எஸ்ஸோடைய முன்னாடி லெட்டர் பின்னாடி லெட்டர் ஆர்டி அப்போது ஆர்டி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்று தானே வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து அஞ்சு எழுத்துக்கு பத்து வந்துருச்சு ரைட்டா டபுள்ஸை வரும் ஏன்னா இங்கே ஆறுக்கு பன்னெண்டு வந்தது நமக்கு அஞ்சு இருக்கிறதுனால பத்து தான் வருது ஃபைன் அப்போது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்த்ததுனால இந்த மாதிரி கூட ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கொஷின்லாம் வருமா அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கொஷின் ஏடி ஈஸ் டு என்பி இஸ் ஈக்குவல் டு சிஇ இதுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் அண்டில் தென் திஸ் இஸ் கருணாகரன் சைனிங் ஆஃப் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்